ஜீ தமிழ் நியூஸ் நேயலுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் ஓப்பன் ஹெய்மர் ஓப்பன் ஹெய்மர் வந்து யார் இயக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் நோலான் கிறிஸ்டோஃபர் நோலான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஹாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய படங்கள்லாம் இயக்கி அந்த படங்களுக்காக அவருக்காகவே ஒரு தனிவாக ஒரு ஃபேன் பேஸ் அமைச்சு வச்சிருக்கிறாரு அப்படி தான் அவர் அவரோட படத்துக்காக ரொம்ப பேர் ரெண்டு வருஷமாக காத்துக்கிறதெல்லாம் சொல்லி சொல்லிக்கிருந்தாங்க அப்படி எதிர்பார்க்கப்பட்ட படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு வாங்க இந்த வீடியோவில் அந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஜே ராபர்ட் ஓப்பனைமர் அவர் வந்துட்டு அமெரிக்காக்கார் அவர் தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நியூக்ளியர் பாமர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அந்த பாமை வந்து அவர் கண்டுபிடிச்சி அது வந்து அவர் நாட்டுக்காக கொடுக்குறாரு அவர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாமை யூஸ் பண்ணிவிட்டு அந்த நாட்டு மக்களும் அந்த அரசாங்கமும் அவரை எப்படிலாம் பழி வாங்குகிறாங்க அவர் அதில் வந்து எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ அதில் பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிறாருங்கிறது தான் அந்த படமாக படத்தில் வந்து ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா அந்த ஓபனைமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்துட்டு அந்த ஹிரோசிமா நாகசாகியில் வெடித்த ஒரு நியூக்ளியர் பாம்பை வந்து கண்டுபிடிச்ச மனிதர் அவரோட வாழ்க்கை வரலாறு தான் அந்த படம் இது வந்து ஒரு பயோகிராஃபி மூவி தான் அது வந்து எப்படி சொல்கிறேன்னா படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோ லாகுன்னு தான் சொல்ல முடியும் நான் பார்த்தப்ப நான் ஏன்னா நான் வந்துட்டு ஹாலிவுட்டில் வந்துட்டு குறை சொல்கிறேன்னெலாம் சொல்ல முடியாது அது வந்து அந்த படம் நான் பார்த்து அனலைஸ் பண்ணதில் ரொம்ப லாக் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு மூணு மணி நேரம் படம் ஒரு மணி நேரம் எண்பது நிமிஷம் படம் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்து போனது என்கிட்ட சொன்னது வந்து நான் அதனால் அந்த ஃபீல் ஆச்சா என்னான்னு தெரில சரி ஏதோ பெரிய அணு உலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி காட்டுவாங்க ரொம்ப கிராஃபிக்ஸாக இருக்கும் கிராஃபிக்ஸ்னால் அந்த படம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க கிராஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலை எல்லாமே வந்து தத்ரூபமாக எடுக்கப்பட்ட படம்னு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இந்த படம் வந்து எப்படி இருக்குது இது வந்து ஐ மேக்ஸுக்காகவே எடுக்கப்பட்ட படம்லாம் சொல்லி ரொம்ப என்னை வந்து க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்காகவே நான் அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஐ மேக்ஸில் போய் பார்த்தேன் இது அப்படி ஐ மேக்ஸ்க்காகவே எடுத்ததில் அந்த ஃபீல் பண்ணிங்களான்னு கேட்டால் நான் ஐ மேக்ஸில் வேறு படங்கள்லாம் பார்த்துருக்கேன் அது பார்க்குறப்ப அந்த சவுண்ட் எஃபெக்ட் நமக்கு தெரியும் ஆனால் இந்த படத்தில் பார்க்குறப்ப அப்படி எனக்கு எந்த இதுவுமே ஃபீல் ஆகலை ஏன்னா இது வந்து ஒரு பயோகிராஃபி மூவி அவங்க வந்துட்டு டீட்டெயிலாக அதான் வந்து இப்படி தான் சொல்லி ஆகணும் இந்த படத்தில் வேறு வழியே இல்லை அந்த ஓப்பன் வாழ்க்கை வரலாறு அவர் எப்படிலாம் வந்தார் எப்படிலாம் ட்ராவல் ஆனார் அதெல்லாம் ரொம்ப அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அது அதை வந்துட்டு தத்ரூவமாக காட்டியிருக்காங்க அதுக்கு வந்து ரொம்ப கண்டிப்பாக பாராட்டு சொல்லணும் ஏன்னா ஒளிப்பதிவு வந்துட்டு அந்த கிராஃபிக்ஸே இல்லாமல் ஒரு சில சீன்லாம் காட்டுவாங்க அது ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அப்பா என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒய்டு ஆங்கிளில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு சீனில் நான் அந்த சவுண்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அது அந்த சிக் 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 சிக்னு ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு தான் அந்த சவுண்டு நான் அதில் அந்த சவுண்டு தான் அந்த இதில் நான் ஃபீல் பண்ணது இந்த படத்தில் மற்றபடி ஐ இல்லை இது நம்ம நார்மல் ஸ்க்ரீனில் பார்த்தாலே இங்கே இருக்கிற இப்போ உள்ள டெவலப் ஆகியிருக்கிற நார்மல் ஸ்க்ரீனில் பார்த்தாலே அந்த எஃபெக்ட் கிடைக்கும் தான் சொல்ல முடியும் இது வந்து அவங்களோட வியாபார யுக்தியாக கூட இருக்கலாம் ஐ மேக்ஸில் பார்த்தா தான் அந்த எஃபெக்ட் இருக்குன்னு எல்லாரையும் போக வைக்கிறதுக்காக ஆனால் நான் பார்த்த ஃபீலிங்கில் அது வந்து ஒன்றும் பெருசாக தெரியல அதை தான் நான் சொல்கிறேன் அழகாக அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக கிறிஸ்டோஃபர் கிறிஸ்டோஃபர்னோலான அவரோட முன்னாள் படங்கள் முன்னாடி இருக்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஆக்ஷனு அந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக காட்டியிருப்பார் இந்த படத்தில் அப்படி எதுவுமே கிடையாது சிஜி ஒர்க் கிடையாது மெயினாக எல்லாமே தத்துவமாக எடுத்துருக்குறாங்க ஒரு சீன் இருக்கும் அதில் வந்துட்டு ஒரே ஒரு சீன் தான் பாம்பு பிளாஸ்ட் பண்ணுற சீனு அது வந்து அதான் ட்ரையல் பார்த்த சீனு அந்த சீன் தான் அப்பா என்ன அப்படியே நம்மளை சீனுக்குள்ளே கொண்டு போயிருப்பாங்க நான் நினச்சேன் சரி பாம்பிளாஸ்ட் ரொம்ப சவுண்டாக எஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபுல் தேட்டரே சைலண்ட் அப்படியே ஒரு ட்ராப் சவுண்டு கூட கிடையாது அப்படியே அந்த பாம்பிளாஸ்ட் அவரை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அது ஆகி அந்த பாம்பிளாஸ்ட் வரும் பாருங்கள் யார் அதை பா அப்படின்னு காட்டுறப்ப நமக்கு அந்த எஃபெக்ட் ஆகுது அது ஒன்று போண்டாச்சா வந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு மற்றபடி சப்டைட்டில் இருந்துச்சு அதனால் தப்புச்சேன்னு சொல்ல முடியும் அதை படித்து படித்து ஏன்னா நிறையா வந்துட்டு அந்த ஓவர் ஸ்பீடில் போகுது பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பீட் ஆச்சு ஆனால் அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அது அது வந்து இந்த படத்துக்கான ஒரு இது தான் அதை வந்து அவ்வளோ அழகாக அதனால் காட்டியிருக்கிறாங்க மற்றபடி நான் குறை சொல்கிறேன்னா நான் நான் பார்த்த ஒரு இது அனுபவத்தை தான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு எனக்கு என் மனசில் இதுதான் ஃபீல் ஆச்சு உட்காந்து பார்க்குறப்ப மூணு மணி நேரம் படம் அதுதான் அங்கே ஒரு பெரிய பெரிய இது அதை இதை கொஞ்சம் சுருக்கிருக்கலாம் இல்லை கொஞ்சம் ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம்னா இன்னும் கூட ஆஹா ஓஹோன்னு இருக்கலாம் மற்றபடி படத்தை வந்து அப்படியே கொண்டு போகிறாங்க அப்படியே கான்வெர்கேஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட இது அவரோ அவர் பேக்ரவுண்டில் வந்து என்னென்னலாம் பண்ணார் அவ் அப்புறம் வந்து எந்தெந்த நாட்டுக்கிட்ட இருந்தெல்லாம் அப்ரோச் வந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு அந்த அரசியல் தலைவர்களோட யுக்தியெல்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக காட்டிப்போம் அப்போயே வந்துட்டு இப்படி தான் பேசியிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் அது அந்த லைன்லாம் புரிஞ்சிச்சுன்னா ஏன்னா இங்கிலீஷில் தான் பார்த்தோம் அது ஒரு சில லைன்கள்லாம் புரியும்ல நமக்கே புரியிறப்ப வரும்ல அது மாதிரி ஏன்னா அந்த பாம்பு போடுறது எங்கடான்னு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிருப்பாங்க அப்போ வந்து ஒரு நாட்டு தலைவர் சொல்லுவார் இங்கே போட்டுறாதீங்க நான் இப்போ தான் ஹனிமூன் போயிட்டு வந்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது அங்கெல்லாம் போட்டுறாதீங்க அப்போ அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் சீன்லாம் சூப்பராக காட்டியிருக்கிறாங்க இதில் குறிப்பாக சொல்ல வேண்டியன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ சிலியன் மர்ஃபி அவர் தான் வந்து ஓப்பன் ஐமராக நடிச்சிருக்கிறாரு படத்தில் அப்போ என்னடா நடிப்பு ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷார்ட்டும் அதுவும் வந்து ஓப்பன் எய்மர் ஆக்சுவலாக வந்து செயின் ஸ்மோக்கராக இருந்தவர் இவரும் அந்த சிகரெட்டு அந்த இதெல்லாம் பயங்கரமா ப பயங்கரமாக காட்டிருக்கிறாங்க அந்த சிகரெட்டுங்கிறக்காண்டி சொல்லலை மற்ற அவரோட நடிப்புகள் அவரோட அந்த கண்ணிலே பேசுகிற கண்ணிலேயே அந்த நமக்கு தெரியுதா இந்த ஆக்டிங்லாம் சூப்பராக அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த மாதிரி நமக்கு எதுவும் புரியலைனாலும் அந்த ஸ்க்ரீனை வச்சே நமக்கு அனலைஸ் பண்ணிடலாம் இதுதான் அங்கே இருக்கு இதுதான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப தத்துருவமான நடிப்பு சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறப்ப நெக்ஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் டவுனி ஜூனியர் அவர் வந்துட்டு ஆல்ரெடி வந்து அயன் மேனாக நீ நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் இந்த படத்தில் ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்காரு இவர் க்கு சிலியன் மஃபிக்கு யூகோலா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவருக்கு ஆஸ்கார் கொடுக்கணும் இந்த படத்துக்கு நடித்ததுக்குன்னுலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது நம்மக்கிட்ட தெரியல இப்போ நான் பார்த்த வரைக்கும் ஃபீல் ஆனது ரொம்ப ஈக்குவலாக இருந்துச்சு அவரோட நடிப்புன்னு பார்க்குறப்ப யார்ரா இது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஆக்ஷன் மற்றபடி ரொம்ப இதெல்லாம் வேணும் எமோஷ்னல் அந்த மாதிரி கனெக்டிவிட்டிலாம் வேணும் போர் அடிக்காமல் படத்தை நம்ம போய் பார்க்கணும் இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி போய் படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் மற்றபடி ஆக்ஷன் த்ரில்லரு அது மாதிரி நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு அந்த படத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக என்னடா எடுத்து வச்சிருக்கீங்கன்னு திட்டிட்டு தான் வெளியே வரணும் அந்த லெவலுக்கு தான் படம் இருக்கும் ஏன்னால் அந்த கான்வொர்கேஷன் போய்கிட்டே இருக்க நமக்கு ஒரு டைமில் சளி என்னையா பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவரோட வழிகளையும் அவரோட இதையும் சொல்ல வந்திருக்கிறாங்க அவர் என்னென்ன பட்டாருங்கிறத தெளிவாக எடுத்து கிறிஸ்டோபர் நூலன் வந்து சொல்லணும் இதுதான் தான் அப்படிங்கிறத ஏன்னா அவரோட ஸ்டோரிக்கெல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி எடுத்துருக்கனாலும் எடுத்துருக்கலாம் ஆனால் வந்து இதை தான் அவங்க நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும் இதை தான் நம்ம சொல்லணுங்கிறத ரொம்ப சூப்பராக காட்டியிருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இதில் சிஜிலாம் எது ஒர்க் பண்ணலன்னு சொன்னாங்க அதுதான் நிறையா சீனில் வந்து நம்மளை மிரள வைக்கிது என்னடா எடுத்திருக்கீங்க எப்பிட்றா இதெல்லாம் எடுக்க முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அதனால் நம்ம சினிமாவை பார்க்கறப்ப அந்த சினிமா பார்க்குறப்ப ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருந்துச்சு இது நன் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் அதுவும் சினிமா துறையில் வளர்ந்து வரணும் சினிமாவை ரொம்ப ரசித்து பார்க்குறவங்களுக்குலாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்கிற தவிர கண்டிப்பாக போய் பாருங்கள் கண்டிப்பாக ஐமேக்ஸில் மட்டும் பார்க்கணும் இல்லை சின்ன ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா ஐமேக்ஸில் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய எஃபெக்ட்லாம் இந்த படத்துக்கு போடலை கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் ஓப்பன் ஐமர் நன்றி